சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறேன். என் கண்ணை வந்து முழுசாக திறக்க முடியல, அந்த அளவுக்கு நல்ல பிளேசிங் சன்னுங்க. இன்றைக்கி சூப்பரான வெயில் அடிச்சிட்ருக்கு. இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நான். இங்கே மேட்டுப்பாளையத்தில் எல்டீ அப்படின்னு ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் ஒரு ஷோரூம் இருக்குது. ரொம்ப வருஷமாக இங்கே மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் நம்ம வியூவர்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மெயினாக வந்து ஏசி பார்க்க போகிறீங்க. நிறைய இடங்களில் தான் ஏசி கிடைக்குது, ஹோம் அப்ளையன்ஸ் கிடைக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம வியூவர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வாங்குறவங்களுக்கு கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க. அது அந்த வீடியோ நீங்கள் உள்ளே வரப்போ நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஏசி மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்டட் ஸ்மார்ட் டிவி, சோனி, சாம்சங், இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் டிவிலாம் வச்சுருக்காங்க. மற்ற ஹோம் அப்ளையன்ஸ், மிக்ஸி, கிரைண்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்னிச்சர்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாமே அப்படி இந்த வீடியோவில் அப்படி பார்க்கலாம். ஸோ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம மேட்டுப்பாளையம் இந்த எல்டீ இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏசியெல்லாம் அப்படி நீங்கள் பார்க்கலாம். ஏசி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், நான் என் ரூமுக்கு வந்து 1 டன் போடுறதா, 1.5 டன் போடுறதா அப்படின்லாம். அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும். ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற இந்த எல்டீ ஃபர்னிச்சர் அப்படிங்கிற இந்த ஹோம் அப்ளையன்சஸ் அந்த ஷோரூம்குள்ளே வந்திருக்கோம். நான் உங்கள்கிட்ட வந்து கிரைண்டர் அப்புறம் ஏசி டிவின்னு மட்டும்தான் சொன்னேன். இங்கே உள்ளே வந்து பார்த்தா எல்லாமே இருக்குங்க. வாஷிங் மிஷின்ஸ் இருக்குது. உள்ள ஃபர்னிச்சர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் மித்துன், அந்த எல்டீ ஃபர்னிச்சர்ஸோட ப்ரொப்ரேட்டர். அவர்கிட்ட வந்து சில வார்த்தைகள் பேசலாம். ஹாய் மித்துன். ஹாய் சார். உங்கள் எல்டீ ஃபர்னிச்சர் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். எல்டீ ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா அப்போ ஆரம்பிச்சதுங்க, 1989 ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 33 இயர்ஸ் ஆச்சு. 33 இயர்ஸ். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது ஃபர்னிச்சரில் தான் ஆரம்பித்தோங்க. பட் அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்ஸ், ஸ்மால் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் வச்சுட்டோம். சரி சரி சரி. முதல்ல பார்த்தீங்கன்னா சின்ன கடையாக ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மார்க்கெட் ரோட் கிட்டே இருந்துச்சுங்க. ஓகே. இப்போ இங்கே பழைய கோட்டுக்கு ஆப்போசிட்டில் மேட்டுப்பாளையத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஹோம் அப்ளையன்சஸும் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். என்னென்ன பிராண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிவி பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ் பண்ணுறோம், வாஷிங் மிஷின் பண்ணுறோம், ஏசி. அப்புறம் ஸ்மால் அப்ளையன்சஸில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி, சிம்னி, கிரைண்டர். அப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டமில் ஆல் எல்லாமே பண்ணுறோம். ஸ்டீல் ஃபர்னிச்சர், உடன் ஃபர்னிச்சர், காட்டு, பெட்டு. நிறைய பேர் இப்போ ஏசி தேடுற ஒரு சீசன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, என்னென்ன டன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ், ப்ளூஸ்டார், சாம்சங், எல்ஜி, வேர்ல்பூல், ஹிட்டாச்சி, அப்புறம் கோத்ரேஜ், பேனாசோனிக், கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட், எல்லா லீடிங் பிராண்ட்ஸ் இருக்கு. சரி, இப்போ காமனாக போகிறது பார்த்தீங்கன்னா 1.5 டன் அதிகமாக போகும். 1.5 டன். ஓகே ஓகே. சரி, இப்போ யார் 1 டன் வாங்கணும், யார் 1.5 டன் வாங்கணும், என்ன மாதிரி ரூம்ஸ்க்கெல்லாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது 10x10 ரூம் இல்லாட்டி 10x12 ரூம், அதாவது அப்ராக்சிமேட்டாக 120 ஸ்கொயர் ஃபீட்க்குள்ளே இருந்துச்சுன்னா 1 டன் வாங்கணும். சரி, இப்போ 180 ஸ்கொயர் ஃபீட்க்குள்ளே இருந்துச்சுன்னா 1.5 டன் வாங்கணும். அதுக்கு மேலே ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 2 டன் வாங்கணும். ஓகே. அதாவது 6-in-1 கன்வெர்ட்டபிள் அப்படின்ற ஒரு ஃபியூச்சருங்க. ஓகே. அதாவது ஏசியை வந்து 1.5 டன் ஏசியை அது வந்து 1.2 டன்னா, 1 டன்னா, 0.8 டன்னா, அந்த மாதிரி. அதாவது இப்போ ரூமில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 1.5 டன் வேணுங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்கன்னா ஆனால் 1.5 டன் யூஸ் இல்லை. அதனால் கன்வெர்ட்டபிள் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி, முதல்லையும் கன்வெர்ட்டபிள் இருந்துச்சுங்க, பட் 4-in-1 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ 6-in-1 கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் ஏஐ ப்ளஸ் அப்படின்னா, நம்ம 21 டேஸ்க்கு எப்படி ஏசி யூஸ் பண்ணுறோமோ அது நம்ம யூசேஜை வந்து ரெகனைஸ் பண்ணி அதுக்கு அடுத்த டேஸில் வந்து அதுவே எப்படி கூலிங் கொடுக்கணும்னு அது பார்த்து அதே ரீசெட் இதாகும். ஆமாம், செட் ஆகும். ஓகே ஓகே. சரி, இதில் இந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எத்தனை ஸ்டார் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாக வரும்? இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சார், இன்வெர்டர், நான் இன்வெர்டர் 2 டைப் ஆஃப் ஏசி வந்துட்டு இருந்துச்சு. இன்வெர்டர்னா என்னென்னா, ரூமோட டெம்பரேச்சர் அட்டைன் ஆனவுடனே அது வந்து அதோட கம்ப்ரெசரோட கெப்பாசிட்டியை குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி கூலிங் கொடுக்கும். இப்போ நான் இன்வெர்ட்டர்னா 100 கெப்பாசிட்டியில் ஓடும், இல்லாட்டி 0 ஓடும். அதனால் நான் இன்வெர்ட்டர் வந்து கரண்ட் செலவு ஜாஸ்தியாகவும் கொடுக்கும், நாய்ஸும் ஜாஸ்தியாக வரும், பவர் கன்செப்ஷனும் ஜாஸ்தி. இப்போ வரது எல்லாமே இன்வெர்ட்டர் மாடல் தான். அதனால் கரண்ட் கன்செப்ஷன் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இன்வெர்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாரும் இருக்குது, 5 ஸ்டாரும் இருக்குது.
ஃபைவ் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ருபீஸ், த்ரீ ஸ்டாருக்கும் ஃபைவ் ஸ்டாருக்கும் ஒரு 5,000 ருபீஸ் வித்தியாசம்னா தாராளமாக ஃபைவ் ஸ்டார் போகலாம். இல்லை அதுக்கு மேலே ஒரு 7,000, 9,000 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா த்ரீ ஸ்டார் போகிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் 10 வருஷம் நீங்கள் அப்படி லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் பெட்டர். இல்லை எனக்கு இப்போ இப்போதைக்கு ஒரு 5,000 மிச்சமானா போகுதுன்னா த்ரீ ஸ்டார் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே லாங் டேர்மில் தான் கன்செப்ஷன் கம்மியாக இருக்கும். சம்மரில் மட்டும்தான் ஏசி யூஸ் பண்ணுவீங்க, வீட்டில் மட்டும்தான் ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக த்ரீ ஸ்டாரே போதும். ஓகே, இப்போ கடைக்கு ஒரு கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டு 12 மணி நேரம் ஓடும், அப்போனா ஃபைவ் ஸ்டார் நம்ம தாராளமாக போகலாம். இப்போ நம்ம கோயம்புத்தூர், இப்போ மேட்டுப்பாளையம் எல்லாமே நம்ம கோயம்புத்தூரை சுற்றி தானே இருக்குது. மார்ச் ஏப்ரல் மேங்க இந்த 3 மாதம் மட்டும்தான் நம்ம வந்து ஏசி, ஆனால் ஏசி கண்டிப்பாக வேணும். இந்த 3 மாதம் பயங்கர வெயிலாக இருக்கும் கோயம்புத்தூர்லையுமே. பட் சென்னை, மதுரை இந்த மாதிரி சிட்டிஸில் வருஷத்தில் 7 மாதம், கிட்டத்தட்ட 8 மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், நீங்கள் த்ரீ ஸ்டார் வேணுமா ஃபைவ் ஸ்டார் வேணுமா அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து இன்வெர்ட்டர் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த இன்வெர்ட்டர் பற்றி நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்வெர்ட்டர்னால் என்ன? இன்வெர்ட்டர்னா என்னன்னா, அதாவது இப்போ ஒரு ஏசி வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸ், 25 பாயிண்ட்ல வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து ரூம் டெம்பரேச்சர் 25 ஆயிடுச்சுன்னா கம்ப்ரஸர் வந்து 100% ஓடிட்டு இருக்கிறது வந்து அதோட 80% 60% அப்படி கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டி குறைச்சி ஓடும். இப்போ நான் இன்வெர்ட்டர்னா அது சென்ஸ் பண்ணாதுங்க, ஒன்று 100ல ஓடும், இல்லாட்டி ஃபுல்லாக கூலிங் ஆயிடுச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அது ஜீரோக்கு வந்துடும். இப்போ ஏசியில் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ காப்பர் காயில் வந்து ஒரு 10 ஃபீட்டு தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே வருமா? ஏன்னா இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் இப்போ பின்னாடியே சில பேத்துக்கு ஸ்லாப் இருக்கும், இல்லை நமக்கு ஒன்று ரூம் வழியாக வந்து காப்பர் காயில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணும். அது பாக்ஸில் வந்து இப்போ 10 ஃபீட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 மந்த்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும். சரி, இப்போ உங்கள் ஷோரூமில் இந்த ப்ரைஸிங்லாம் எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் நம்ம டிஸ்கவுண்ட்டு ஆஃபர்ஸ் அதை பற்றிலாம் வந்து சொல்லுங்கள். சரி, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25%லேருந்து ஒரு 65% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்குங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எப்படின்னா மார்ச் மாதத்தில் கம்மியாக இருக்கும், ஏப்ரலில் கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சோடனே டிமாண்டு ஜாஸ்தியானனால கம்பெனியே விலை ஏற்றிடுவாங்க. உங்களுக்கு இன்ஸ்டலேஷனும் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து 1 to 2 டேஸில் முடிச்சிடலாம். சரி, ஏப்ரலில் ஒரு 24 hours அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம சேனல் வியூவர்ஸ், இப்போ நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன், இப்போ என்னென்னா ஏசினா எல்லா ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30-40 கடை இருக்குது. ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன ஸ்பெஷல் ஆஃபர் தரீங்க? ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துர்லாங்க. சரி, அதுவும் பிராண்டடான ஸ்மார்ட் வாட்ச், ஃபயர் போல்ட் அந்த மாதிரி பிராண்டு தான் கொடுக்குறோம். ஓகே, ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டோட ஏர்டாப்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, ரெண்டில் ஏதோ ஒன்று, ரெண்டில் ஏதோ ஒன்று அவங்க சாய்ஸ். சரி சரி. ஸோ கைஸ் பாருங்கள், இதில் வந்து ப்ரைஸ் மென்ஷன் ஆயிருக்கு, 1650 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஃபயர் போல்ட் ஸ்மார்ட் வாட்ச், இந்த போட்டோட இயர்ஃபோன்ஸ் 1500 ஒர்த்து. சரி, இப்போ வாங்குறவங்களுக்கு எத்தனை நாள் நீங்கள் இன்ஸ்டாலேஷனில் பண்ணி கொடுப்பீங்க? சார், அதாங்க சார், இப்போது ஒரு 100 பிரான்ச் வச்சுருக்க கடைகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுறக்கே பார்த்திங்கன்னா 2 டேஸ் ஆகுது. சில கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் குடோன் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கோம், கஸ்டமருக்கு மேக்ஸிமம் 1 to 2 hoursல டெலிவரி போயிடும். ஓகே, சில பிராண்ட் வந்து இப்போ நேற்று ஒரு ஏசி கொடுத்தோம், சேம் டே இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம், ஏன்னா நேற்று வந்து பீக் இல்லை. சப்போஸ் பீக் இல்லை அப்படின்னா சேம் டே இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 24 to 48 வெளியில இருக்கிறவங்க உங்ககிட்ட ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா எப்படி டெலிவர் பண்ணிருவீங்களா? திருப்பூர் கோயம்புத்தூர் கண்டிப்பா பண்ணலாம். இன்னைக்கு அவங்க சப்போஸ் ஆர்டர் கொடுக்கறாங்கன்னா நாளை காலையில டெலிவரி பண்ணிக்குவோம், ஒரு 10 o'clock டெலிவரி பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இந்த ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா உங்ககிட்ட? இருக்குங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபைனான்ஸ் இருக்குங்க. பஜாஜ் இருக்குது, டிவிஎஸ் இருக்குது, ஐடிஎஃப்சி இருக்குது, ஹெச்டிபி இருக்குங்க. ஹெச்டிபிலே அர்பன் ரூரல் ரெண்டுமே இருக்குது, ஜஸ்ட் பண்ணியிருக்கு, பண்ணிக்கலாம், எல்லா ஃபினான்ஸ்லையும் பண்ணிக்கலாம். இப்போ நீலகிரி கஸ்டமருக்கும் பண்ணிக்கலாம், கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா கஸ்டமருக்கும் ஃபினான்ஸில் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஃபினான்ஸ் பண்ணுற மாதிரி தான் கஸ்டமர் நேரில் வரணும். டிவி நம்ம மெயினாக சோனி, எல்ஜி, சாம்சங், உங்களுக்கு 32-65 inch வரைக்கும் பண்ணுறாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் காம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு டிவிக்கு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்கு, ஃபினான்ஸில் வந்து 0 EMI, ஃபிக்ஸட் இஎம்ஐ, நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டு இருக்குங்க. சரி, ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரை நம்ம கடந்து ஆகணுங்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏர் கூலர் வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தாங்க, ஏன்னா வந்து அது தண்ணி கலந்த ஒரு காற்று வர்றதுனால வந்து ஒரு பெரியவங்களுக்கு, ஒரு குழந்தைங்கள் இருக்க வீட்டுக்கு, அதுக்கப்புறம் ஆஸ்துமா அந்த மாதிரி அலர்ஜி இருக்கவங்களுக்கு சூட் ஆகுது. பட் எனக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது, கண்டிப்பாக இந்த சம்மருக்கு மட்டும் வேணும்னா தாராளமாக நாங்கள் ஏர் கூலர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் எப்போவுமே ஏசி வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன்.
கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் சூட்டை தணிக்கணும் அப்படிங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய வீட்டில் நானே பார்த்துருக்கேன், ஏர் கூலர் இந்த 3 மாதம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அட்டாலி தூக்கி போட்டுருவாங்க. எப்படி இந்த சம்மரில் ஏசி சேல்ஸ் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சேன் பரவாயில்லைங்க சார். ஏன் எப்பவுமே காரமட தேருக்கு அப்புறம் ஒன்றுமே நல்லா இருக்கும். ஓகே ஓகே. எப்பவுமே எல்லா இயர் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10 அப்புறம் ஏசி சேல்ஸ் ஏர் கூலர் சேல்ஸ் நல்லா இருக்கும். நாங்கள் கோயம்புத்தூர்ல அதான் பேசிக்குவோம், அந்த காரமட அந்த இது எடுத்துட்டு வருவாங்க, அந்த பந்தம். ஆமாம், அது எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வட இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹோலி பண்டிகை வந்துருச்சுன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் சொல்லுவாங்க. பட் எல்லா பிப்ரவரியோட இந்த பிப்ரவரி கொஞ்சம் ஹாட்டஸ்ட்னு நியூஸ்ல போட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம தமிழ்நாடு தவிர மற்ற மார்ச்லயும் கொஞ்சம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ அந்த எல்டி ஃபர்னிச்சர்ஸோட ஃபர்னிச்சர் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் ரேட் கம்மியாகவும் கொடுக்கலாம், ரேட் ஜாஸ்தியாகவும் கொடுக்கலாம், குவாலிட்டி பொறுத்து அந்த ரேட் மாறும். ஃபர்னிச்சருக்கு 15-20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஓ சரி சரி. ஸோ இப்போ இதில் இந்த ப்ரைஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, இது வந்து டிஸ்கவுண்ட் போகவா இல்லை? இல்லை இல்லை இல்லை, இதில் வந்து டிஸ்கவுண்ட். ஓகே ஓகே. இதுலேருந்து 20% வரைக்கும் பண்ணித்தரலாம். ஓ சரி சரி. இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட்லேயே வந்து ப்ரைஸிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதிலிருந்து டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், கார்ட்ஸ் இருக்குது, இங்கே ஃப்ரிட்ஜெல்லாம் கூட வச்சுருக்காங்க, அப்புறம் டிவி யூனிட் அந்த இதெல்லாம் இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்லேயும் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. சர்வீஸ் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பிராண்ட் சர்வீஸ் பண்ணிக்குவாங்க. ஃபர்னிச்சருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணித்தரோம், நீங்களே பண்ணணும். ஒரு மேக்ஸிமம் 24 hours சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஓகே ஓகே, வீட்டுக்கே போய் அட்டன் பண்ணிக்கலாம் சார். டைனிங் செட்டை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோஃபா செட்டும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கலர்ஸ் மாடல்ஸில் இருக்குது. வந்தீங்கன்னா நீ நேரில் வந்தீங்கன்னா தாங்க இது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருக்காங்க இங்கே. ஜிஎஸ்டியோட ரேட் போட்டிருக்கோங்க சார், இதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் வரும். ஓகே, என்னென்ன வரும் 37 இந்த இதில் சென்டர் சோஃபா? அதாங்க சார், கார்னர் எல் டைப்பு. இது வந்து நம்ம 4 பார்ட்டிஷனாக இது பண்ணிக்கலாம். சரி சரி. நீங்கள் இதெல்லாம் என்ன மாதிரி வுட்டு, இதெல்லாம் என்ன வுட்டு சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா? டீக், ஃபுல் டீக்கும் இருக்குங்க, இல்லாட்டி அந்த பீடிங் மட்டும் டீக் வச்ச மாதிரி இருக்கு. ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு அந்த ரப்பர் வுட்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட்டட் காட் மாதிரி. ஸோ இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த காட் பாருங்க, எவ்வளோ சூப்பராக நல்லா பார்க்குறதுக்கு எப்படி சுப்ரீமாக இருக்கு. ஸோ இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கு கீழே. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் பாருங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. நம்ம வரவேற்பறையில் இந்த மாதிரி ஒரு சோஃபா போட்டால் வர்ற கெஸ்ட்டு நல்லா ஜாலியாக உட்காந்துக்கலாம். இது வந்து நம்ம 3-door ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவோம். இது வந்து 580 liter கெப்பாசிட்டியில் வரும் சார். இது வந்து நம்ம நார்மலாக ஃப்ரீசனை வந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டபுள் ட்ராலி வரும். அதே மாதிரி நம்ம கன்வெர்ட்டபுளெலாம் ஃப்ரண்டில் வரும், உள்ளேயே வந்துடும், டச் பண்ண வரும். நம்ம ஃப்ரீசோட ஃப்ரிட்ஜ் கன்வெர்ட்டபுளாக நம்ம இதே பண்ணிக்கலாம். போய் தனியாக நம்ம ஃபுல்லாக 2 doors ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எங்கே லேயர் இருக்கோ நம்ம அதில் வச்சு செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாகவும் இது தனியாகவும் நம்ம ஓப்பன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரிட்ஜில் ட்வின் கூலிங் ப்ரெஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஏர்பட்டர் ஃபேன் வந்து தனித்தனி மோட்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக இருக்கும், ஃப்ரீசர் தனியாக, ஃப்ரிட்ஜ் தனியாக, தனித்தனியாக இருக்கும். ட்வின் கூலிங் ப்ரெஸ்னால நமக்கு ஆர்டர் வந்து மிக்ஸ் ஆகாது ஸ்மெல்லு. 253 கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் இருக்கும், 3-in-1 கன்வெர்ட்டபிள்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாக மாற்றிக்கலாம். அது சாம்சங்கில் ஏசி ஸ்லைடிங் செல்ஃபோடு வரும், நம்ம மாவெல்லாம் வச்சா ஸ்லைடிங் குமிஞ்சு எடுக்க தேவையில்ல. ஓகே, இப்போ அந்த எல்டி ஃபர்னிச்சரில் இவங்க நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க, டைனிங் டேபிள்ஸ், காட்டு, பீரோ எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே வந்து நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸில் வந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். எல்டி ஃபர்னிச்சரோட நம்பரை வந்து வீடியோவில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை கூப்பிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க.